வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டாப்போடு வேல்ஃபுல் வாஷிங் மிஷின், இது வந்து சவுண்டு கேட்குறதுன்னு சொன்னாங்க. வாக்கையில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து டேம்பர் பக்கம் உடஞ்சிருச்சு, கேபின் வீணாக போயிடுச்சு சைடில். அதை நம்ம இன்றைக்கி கேபினெட் மாற்றுறோம். இது எப்படி ஈஸியாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், கீழேலாம் வந்து பாட்டம் போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அந்த அது என்னாச்சுன்னா மேலே கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி அதை கழட்டலாம், முதல்ல டாப்பை கழட்டணும். டாப்பை அந்த போர்டுக்கிட்ட ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிட்டு உள் பக்கமாக ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அது பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். கழட்டினோம்னா நீங்கள் டாப் தனியாக எடுத்துடலாது, அவ்வளோதான். நாலு ஸ்க்ரூ தான் இருக்கும், கேபினில் மாட்டியிருப்பாங்க. ஒரு சில கேபினில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆயிடும், எல்லாமே ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை எண்ணெய் இது லைட்டை விட்டு நம்ம கழட்டிடலாம், அதுக்காக உடையக்கூடாது. இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியில் போகிற ட்ரெயின் ஓஸ்கிட்ட ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம கழட்டிட்டு தான் மேலே எடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓஸ் கிழிஞ்சிரும். நம்ம அந்த ட்ரம்ஸ்ட்டை மேலே தூக்கில பார்த்தீங்கன்னா அதையும் கழட்டிடணும். முதல்லையே ஸ்க்ரூ ரெண்டையும் நம்ம கழட்டிட்டு மேலே எடுத்துக்கலாம். பேக் சீட்டையும் கழட்டிடலாம். எர்த்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே எந்தெந்த ஸ்க்ரூ இருக்கோ அதெல்லாம் நம்ம பாடியில் ஜாயிண்ட் ஆகிருக்க ஸ்க்ரூ பூரா கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம அந்த டேம்பரில் பார்த்தீங்க இந்த சேக்கப்ஸ் நாலு பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராடு கம்பி மாதிரி நாலு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் நம்ம எடுக்கணும், எடுத்துகிட்டு தான் நம்ம மேலே தூக்க முடியும். இந்த டாப் லோடு மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கேபினெட் மாற்றுறதெல்லாம் ஈஸி தான், சீக்கிரம் செஞ்சிடலாம் அந்த வேலையை. அதே மாதிரி வாட்டர் லெவல் சென்சார் ஓசி கண்டிப்பாக கழட்டி விட்டுணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த நாப் உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டப்பே வேஸ்ட் ஆயிடும். பாருங்கள், ஒன் சைடு மட்டும் ரஸ்ட் ஆயிடுச்சு. அது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வந்து அந்த பிளாஸ்டிக்கு நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கழட்டிட்டு போடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு போடுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிளாஸ்டிக் கழட்டிட்டு நாளை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மேலே தூக்கிக்கலாம். அதை கம்பியை மட்டும் அந்த டேம்பர் கம்பியை மட்டும் ராடை மட்டும் அப்படி கீழே உருவிட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தொங்குற மாதிரி தான், நம்ம அப்படியே கீழே எடுத்து உடையிலேயே நம்ம அந்த சைடுனாலையும் மாட்டிக்கிடலாம். கேபின் எல்லாம் ஒன்று தான், ஒரே சைஸ் தான், அந்த தகரம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம ட்ரம் செட்டை வச்சுட்டோம், மேலே டாப்பை போட்டு ஒயரிங் மட்டும் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. இது இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக செய்கிற வேலைன்னு பார்த்தோன்னா இந்த கேபினெட் மாற்றுறது மட்டும்தான். நம்ம டக்குன்னு அதை செஞ்சிடலாம், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம். நம்ம எந்த ஒயரை நம்ம கழட்டி இருக்கோமோ அந்த ஒயரை கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணணும். சென்சார் ஓசாக மறக்காமல் நம்ம ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி வாட்டர் லெவல் மேலே வரையில உங்களுக்கு கட் ஆஃப் ஆகாது, தண்ணி வந்து கீழே ஒழுகிட்டு இருக்கும். அதேமாதிரி ஸ்க்ரூ நாலு மேலே டாப்பில் இருக்கும், டாப்பில் அந்த பிளாஸ்டிக் நாலு ஸ்க்ரூ இருக்கும், நம்ம அந்த ஸ்க்ரூ மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயர் ஜாக்லாம் கரெக்டாக இணைச்சிருக்கிறோம்னு பார்த்துக்கணும். இந்த ஒயர் ஜாக்கில் எதுவும் நம்ம ரிமூவ் பண்ணவே இல்லை, கீழே மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க, மேலே டாப்பில் போடுற அந்த ஸ்க்ரூலாம் போட்டாச்சு, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், நம்ம அதை போட்டுட்டு நம்ம கீழே அந்த ஒயர் ஜாயின் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரூவுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம அதெல்லாம் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஸ்க்ரூ வந்து ரஸ்ட் ஆகாது. நம்ம பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டு
கீழே பார்த்தீங்கன்னா மோட்டரில் ஒரு மூணு லைன் இருக்கும், ஒயரு ட்ரெயின் மோட்டருக்கு ஒரு ரெண்டு லைனு, கெப்பாசிட்டருக்கு ஒரு ரெண்டு லைன் இருக்கும். இங்கே இவ்வளோ தான் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணோம், நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து மஞ்சள் கலர்லேயும் சேவை கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க, அது வந்தாலே கண்டிப்பாக கெப்பாசிட்டர் லைன் தான், நீங்கள் மறக்கவே தேவையில்லை. மோட்டருக்கு அதே மாதிரி ஒரு மூணு லைன், எர்த்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தாச்சு, நம்ம மோட்டருக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெயின் மோட்டருக்கும் ரெண்டு ஒயர் போகும், அதே சைடில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம நீ பேக் சீட்டை நம்ம ஸ்க்ரூ மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஓசை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாதுங்க, நம்ம மறக்காமல் போ ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு வாட்டர் லெவல் கட் ஆஃப் ஆகாது, தண்ணி வெளியில் வரும், உங்களுக்கு மட்டும் திரும்ப வேலை செய்கிற மாதிரி ஆயிரும். நம்ம மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிடணும், அதில் கிளிப் கண்டிப்பாக இருக்கும், அதையும் போட்டு விட்டுறணும். இல்லாட்டி லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வெளில வந்து பிடிங்கி வந்து அதேமாதிரி உங்களுக்கு வந்து அவுட்லெட் போகிற ஓஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ போடணும் கண்டிப்பாக. நம்ம மறந்துட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போயிடும், அந்த ஓஸ் கரெக்டாக சொருக முடியாது. நம்ம அந்த ஒரு ரெண்டு ஸ்க்ரூ ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ தண்ணியும் போட்டோம்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது, ஆடாது, கரெக்டாக அடிக்காது. அதே மாதிரி பேலன்ஸ் அன்பேலன்ஸ் விடுறதுனால உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகும், ஒன் சைடாக இருக்கும். அதையும் பார்த்துங்க, கீழே அந்த புஷ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. பேக் சீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, நம்ம அதெல்லாம் ஸ்க்ரூலாம் கரெக்டாக போட்டு அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷனில் வந்து உங்களுக்கு அடிக்காது, இல்லைனா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் செட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து அதெல்லாம் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. கஸ்டமர் சொன்னால் ஸ்பின் உடையில வந்து ஒன் சைடு அடிக்குது அப்படின்னாங்க, ஆனால் பார்த்தா உங்களுக்கு வந்து சீட்டு கேபினோட இதே கலண்டுருச்சு. நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம், ஆன் பண்ணிட்டு நம்ம ஸ்பின் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குன்னு. வேலை முடிஞ்சிருச்சுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தா வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.